அந்த சின்ன பிள்ளைங்க அந்த சுண்ணத்தை வைத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த ஒரு ஆசையை நாம் குணா செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். இனி சுண்ணத்தான முறைப்படி நாம் தண்ணி குடிக்க அல்லாஹ் தௌஃபிக் செய்வான். அதே போன்று இந்த பிள்ளைகளுக்கு ஹதீஸ்களை நாம் கற்றுக் கொடுக்கின்றோம், குரானை எப்படி இவ்வாறு கற்றுக் கொடுக்கின்றோமோ அதே போன்ற ஹதீஸ்களையும், முக்கியமான ஹதீஸ்கள், அந்த ஹதீஸ்களுடைய தர்ஜுமாக்குன்னா செய்யலாம் நாம் சொல்லி காட்டிருக்கின்றோம், கற்றுக் கொடுத்திருக்கின்றோம். நம்முடைய மாணவர் முஹம்மது ரியாஸ் அவர்கள் ஹதீஸை சொல்லி ஹதீஸை சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இறையல் என்பது நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களை அவசியம் நம்புவது, அல்லாஹ் ஒருவன் என்று நம்புவது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹின் தூதர் என்று நம்புவது, வணக்கங்கள் என்பது தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்றவை, வணிகவியல் என்பது கொள்முதல், விற்பனை, வாடகை மற்றும் கொடுகள் வாங்க நினைவு போன்றவை, வாழ்வியல் என்பது தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டார்களை எப்படி நடந்து கொள்வது போன்றவை, பண்பியல் என்பது மனிதனுக்குள் இருக்கும் தன்மைகள், உதாரணமாக நல்லவராக இருப்பது, உண்மையாளராக இருப்பது. இதை பற்றி ஹதீஸ்களை பார்ப்போம். ஹதீஸ் நம்பர் 1, இறையல் அத்தீனு இஸ்ரோன், மார்க்கம் எளிதானது. ஹதீஸ் நம்பர் 2, வணக்கவியல் மித்தஹுல் ஜன்னதி ஸலாத், சொர்க்கத்தின் திருவுகோல் தொழுகை. ஹதீஸ் நம்பர் 3, வணிகவியல் மன் வஷ பதேசம் இன்னார், இவர் ஏமாற்றுவாரோ நம்மை சார்ந்தவர் அல்ல. ஹதீஸ் நம்பர் 4, வாழ்வியல் அஸ்ஸலாமு கபுலல் கலாம், பேசும் முன் சலாம் கூறுங்கள். ஹதீஸ் நம்பர் 5, பண்பியல் அலைக்கும் பிஸ்ஸிலம், எப்போதும் உண்மை பேசுங்கள். ஹதீஸ் நம்பர் 6, இறையல் இன்னமல் அஃமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு அமைகின்றன. ஹதீஸ் நம்பர் 7, வணக்கவியல் அத்தூரு சதுருல் ஈமான், தூய்மை ஈமான் ஒரு பாதியாகும். ஹதீஸ் நம்பர் 8, வணிகவியல் மனிதஹபனு பதமு ஃபலைஸ மின்னர், எவரொரு பொருளை அபிகரித்துக் கொள்கிறாரோ நம்மை சார்ந்தவர் அல்ல. ஹதீஸ் நம்பர் 9, வாழ்வியல் அல் ஜன்னத் தஹ்த அக்தாமில் ஹும்மஹர், சோனம் தாய்மார்களின் பாதம் கீழே உள்ளனர். ஹதீஸ் நம்பர் 10, பண்பியல் இஜி தனி போல் கலப, கோபத்தை தவிர்த்திடுங்கள். ஹதீஸ் நம்பர் 11, இறையல் இத சால்த சரியில்ல, நீங்க எதை கேட்டாலும் நல்லா அடிமைக்கள். ஹதீஸ் நம்பர் 12, வணக்கவேல் அஃதலுல் அஹ்மாலி சலாத்து ஃபியா, அல்லாஹ்வுடைய மிக சிறந்த செயல் தொழுகை ஆரம்ப நேரத்தில் தொழுவதாகும். ஹதீஸ் நம்பர் 13, வணிகவியல் தூபால் இமன் தோப கஸ்பு, எவருடைய சம்பாத்திய மலாலாக இருக்குமோ அவருக்கு சுபசோனம் உண்டாகட்டும். ஹதீஸ் நம்பர் 14, வாழ்வியல் இத தஃல் தும்பை தும்பி, நீங்கள் வீட்டில் நுழைந்தால் வீட்டிலருக்கு சலாம் சொல்லுங்கள். ஹதீஸ் நம்பர் 15, பண்பியல் ல எது புலுல் ஜன்னத்து, போல் சொல்பவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். ஹதீஸ் நம்பர் 16, இறையல் அஹ்சனுல் கலாமி கலாமுத்தா, சொற்களின் சிறந்த சொல் அல்லாஹ்வின் சொற்கள் ஆகும். ஹதீஸ் நம்பர் 17, வணக்குகள் அத்து ஆசிதாவுல் மோமின், துவா மோமின் ஆயுதமாகும். ஹதீஸ் நம்பர் 18, வணிகவியல் மணித்தலை செலவு பலேசம் என்ன, தனக்கு சொந்தமில்லா பொருட்களை சொந்தம் கொண்பவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஹதீஸ் நம்பர் 19, வாழ்வியல் லிலர் ரோப் பிபி லிலல் வாலி. ஹதீஸ் நம்பர் 20, பண்பியல் இன்னொத்தார்க்கு, நிச்சயமாக அல்லாஹ் மேன்மையவன், அவன் மேன்மையை விரும்புகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், என்னுடைய ஹதீஸ்களிலே யார் 40 ஹதீஸ்களை மன்னம் செய்வாரோ,